வணக்கம் மக்களே, இன்றைக்கி சண்டே எதுமா காலையில் எழுந்துச்சு நாங்கள் டீலாம் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து எங்கே போனோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே எல்லா சண்டேவும் வெறும் பிளான் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்போம், எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்தாலே அப்படி தானே மக்களே. இன்னும் இன்றைக்கி சண்டே எதுமா நம்ம ஏதாவது வித்தியாசமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணது தான் எங்கிட்ட தூரமாக போய் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு பிரியாணி கடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரன் படத்தில் வர தாத்தா மாதிரி அவர் 2 கிலோமீட்டர் அவர் 2 கிலோமீட்டர்னு சொல்லி கூட்டு போன இடம் தான் மணப்பாறைக்கு முன்னாடி இனாம்குளத்தூருங்கிற இடத்துல ஜேஜே பிரியாணிங்கிற இடத்துக்கு தான் கூப்பிட்டு போனான். ஏ இப்போ எப்போ பார்த்தாலும் சேனலில் வெஜிடேரியனே போட்டுட்ருக்கேன், நான்வெஜே கிடையாதா அப்படிங்கிற கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு வழியாக நாங்கள் கடைசியாக கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம். கடை பார்த்தீங்க அப்படின்னா சரியான கும்பல், ஞாயிற்றுக்கிழமை வேறு, பக்கெட்லாம் முன்னாடியே அடுக்கி வச்சுருந்தாங்க பக்கெட் பிரியாணிக்கு. உள்ளே பார்த்தா பிரியாணியில் பார்த்தீங்க அப்படின்னா பறக்கிறது, ஓடுறது, தாவறது எல்லாத்துலேயும் பிரியாணி வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம தான் பிரியாணி சாப்பிட மாட்டோம், நான் மட்டும் அதில் வெஜிடேரியன். சரி, வீடியோக்கு கண்டென்ட்டாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் நம்ம கூடயே வந்த பசங்க எங்கடா ஆளை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். டேபிளில் உட்காந்து அதுக்குள்ளே ஆர்டர் பண்ண ஐட்டம்லாம் வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்விச் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்ப்ரைட்டை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்றத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் வேறு வழி இல்லாமல். என் ஃப்ரெண்டு பிரியாணியை பார்த்தோட்டு வாயில் வச்சோட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். ஏன் அவன்ட்டு நீனே பிரியாணி பற்றி எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இனாம்குளத்தூர் மட்டன் பிரியாணி திருச்சிக்குள்ள நீங்கள் என்ட்ரே ஆகணும் திருச்சி தாண்டி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சைடு ட்ரை பண்ணலாம். அடுத்து மொட்டை வெயில் எங்கேயா போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸ்விம்மிங் பூலில் எவ்வளோன்னு கேட்டால் 120 ரூபா 150 ரூபா நாங்கள் அட போங்கடா, நாங்கள் இருக்கிறதே திருச்சியில் காவிரி ஆற்று பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஆற்றுல போய் ஃபுல்லாக நல்லா குளிச்சுட்டு எந்த அப்படியே அங்கேயிருந்து வண்டி எடுத்துகிட்டு ஸ்ரீரங்கம் போய் அதில் உள்ள ஃபேமஸ் காஃபி ஷாப்பில் தாங்க இப்போ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கிட்டு போனால் கடைக்குள்ளேயும் நுழைய முடியல, ஒரே கும்பல். காரையும் பார்க் பண்ண முடியல, ஒரே கும்பல். பிடிச்சி நிப்பாட்டி ஃபஸ்ட்டு போய் வடையை வாங்கிட்டு வந்து இங்கே எப்பயுமே சூடாக கிடைக்கும் போலாங்க. போட போட காலி ஆகிட்டே இருக்குது, திருப்பி வந்து அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு காஃபி வர லேட்டாகவும் நான் அதுக்குள்ளே வந்து ஒரு சமோசா மசால் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்ல. பாருங்க, கஷ்டப்பட்டு இந்த பையன் இப்போ வாங்கிட்டு வந்தான், இவன் வந்து வாங்கிட்டு வந்த மாதிரியே வந்து கையில் வச்சுட்டு. இதுதான் அந்த காஃபி, நாயர் கடை காஃபி, சரியான கூட்டம் முரளி காஃபி. நாங்கள் மேலே வச்சிடறேன். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்லை. பிளான் பண்ணால் எதுவுமே நடக்க மாட்டேதுங்க. சடனாக பிளான் பண்ணி ஏதாவது பண்ணால் தான் நடக்குது. இந்த டே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை காய்ஸ்.